ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம நீ பார்க்க போகிறது புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலமா மொபைலில் எப்படி விண்ணப்பிப்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காவது ஸ்மார்ட் கார்டு புதுசாக அப்ளை பண்ணி நினச்சின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலயமா கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் நிறைய ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஒரு சில பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ண தெரியுங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி தருவேன். உங்களுக்கு வந்து யாருக்காவது புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண நினச்சினா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் வந்து உங்களோட டீட்டெயில் சென்ட் பண்ணினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க புதுசாக, அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு தேவைப்படும். அதே மாதிரி யாராவது புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ளை பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆதார் கார்டு எந்த ஒரு ரேஷன் கார்டு கூடும் லிங்கில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லையாவது லிங்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பெயர் நீக்கம் பண்ண அப்புறம் தான் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உறுப்பினர்களோட ஆதார் கார்டு, கண்டிப்பாக குடும்ப தலைவரோட ஃபோட்டோ தேவைப்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 MB ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அதேமாரி டாக்குமெண்ட் எல்லாமே 1 MB இருக்கணும். ஸோ இது எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட். இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணினா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஓப்பன் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிவாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு அட்டை விண்ணப்பிக்கனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் நினச்சினாக்கா நீங்கள் இந்த மின்னணு அட்டை விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணினா மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப அட்டை பதிவும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த புதிய மின்னணு அட்டைனா நம்ம வந்து புதுசாக யாராவது கல்யாணம் ஆகியிருப்பாங்க, அவங்க வந்து தனியாக போகணும் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க புதுசாக ஒரு கார்டு ரேஷன் கார்டு தேவைன்றவங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏற்கனவே நான் கார்டு வச்சிருக்கேன் பழைய கார்டு, அந்த கார்டை வந்து திரும்பவும் இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ பெரும்பாலும் இப்போ எல்லாருமே மாற்றிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறதால இந்த ஆப்ஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் ஃபேமிலி கெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் ஆஃப் ஃபேமிலி கெட்டுனா இங்கே வந்து குடும்ப தலைவரோட பெயர் வந்து எழுதணும். ஸோ அந்த பெயர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஸோ நான் இங்கிலீஷில் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணப்போமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ், அந்த ஆதார் கார்டு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறீங்களா, அந்த ஆதார் கார்டில் என்ன டீடெயில்ஸ்க்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக டைப் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 லைனும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணுங்க. ஃபில் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு குடும்ப தலைவர் பெயர் தமிழில் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே என்ன என்டர் பண்ணிங்களோ அதை அப்படியே நீங்கள் தமிழில் என்டர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் என்டர் பண்ண இந்த இடத்துல தமிழில் என்டர் பண்ணிக்கிறேன். தமிழில் உங்களுக்கு என்டர் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீபோர்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் மொபைலேயே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே ஒரு தமிழ் லாங்குவேஜ் சேவ் ஆகிருக்கும் செட்டிங்ஸில். அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த பூமி ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா இந்த மாதிரி தமிழ் கீபோர்டு வரும். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய் சேஞ்ச் பண்ணணும். செட்டிங் சேஞ்ச் பண்ண தெரியலனா அதோட வீடியோ லிங்கை இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய மொபைலில் வந்து தமிழ் லாங்குவேஜ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் வரும். இந்த இடத்துல தமிழ்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணால் தமிழில் வரும். நான் தமிழில் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ தமிழ் செலக்ட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறும். ஸோ பாருங்க, இப்போ நான் இப்போ இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து தமிழ் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து தமிழில் மாறிச்சு. தமிழில் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா கீழே அதேமாதிரி இந்த இடத்துல உங்களுடைய தந்தை பேர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி நீங்கள் யார் போடுறீங்களோ அதை போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முகவரி, அங்கே என்ன பண்ண என்டர் பண்ணிங்களோ அது அப்படியே தமிழில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சேம் மேலே என்ன இங்கிலீஷில் என்டர் பண்ணிங்களோ அது தமிழில் அப்படியே இந்த லைனில் ஃபுல்லாக என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்டர் பண்ண அப்புறமா கீழே வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத் தலைவர் புகைப்படம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ, அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி வரும். அதுக்காக நீங்கள் ஃபோட்டோ அப்ளோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா 5 MB இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபைல் வந்து ஜேபிஜே ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஜேபிஜே ஃபைலாக இருக்கலாம், இல்லை பிஎன்ஜி ஃபைலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஃபைல் ஃபார்மெட்டில் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ண முடியும், நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். 5 MB மேலே இருந்தனா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது கவனத்தில் வச்சுக்கணும்.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை 5 MB இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ ரெடி பண்ண அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல பதிவேற்றம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த 3 ஆப்ஷன் வரும், அதாவது உங்கள் மொபைலில் வந்து கேலரி, கேமரா, அப்புறம் ஃபைல் மேனேஜர், இந்த ஆப்ஷனில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கலாம், எடுத்து அப்ளோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கேலரியில் போயிட்டு நீங்கள் அப்ளோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டெமோ தான் காட்டுறேன் உங்களுக்கு, அதனால் நான் எதுவும் ஃபோட்டோ அப்ளோட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்கால் பண்ணுவாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண அப்புறமா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வட்டம், அதாவது உங்களுடைய தாலுக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக்கா எதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய வரும், இதில் ஒன்று செலக்ட் பண்ணிங்க நீங்கள் எந்த தாலுக்கா பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிராமம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா ஸோ நீங்கள் என்ன கிராமன்றதை இதில் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த அப்புறம் கீழே வந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு இருக்குல்ல, அந்த பின்கோடை இங்கே டைப் பண்ணும். டைப் பண்ண அப்புறமா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் எண் என்டர் பண்ண வேண்டியிருக்கும், கைபேசி எண்ணுன்ற இடத்துல இந்த இடத்துல மொபைல் எண் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண்ணுன்னு போட்டிருப்பாங்க, அதாவது உங்களுக்கு லேண்ட்லைன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஆச்சு இது என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல், அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தாக்கா அந்த இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைனா என்டர் பண்ணுங்க, தேவையில்லாம் என்டர் பண்ண தேவையில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்குது, இந்த மாதிரி எந்த எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அந்த இடம் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குடும்ப உறுப்பினரின் விவரங்கள் போட்டு முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெயர் தமிழ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தமிழில் நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, அவங்களுடைய பிறந்த தேதி, குடும்ப தலைவர் பிறந்த தேதி இந்த இடத்துல என்டர் பண்ணும். என்டர் பண்ண அப்புறமா அவங்களுடைய பாலினம், ஆனால் பெண்ணான்றதை தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேசிய இனம், அவங்க வந்து இந்துவா முஸ்லீமான்றதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உறவு முறை, இந்த குடும்ப தலைவர் வந்து இவங்க குடும்ப தலைவர்ன்ற ஆப்ஷன் ஆல்ரெடி இதில் இருக்குது, ஃபேமிலி ஹெட் என்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தொழில் என்ன தொழில்ன்றதை இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா நிறைய வரும், ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா, இல்லை பப்ளிக்கான்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மாத வருமானம் கேட்டிருப்பாங்க. ஸோ குடும்ப தலைவர் வந்து இவங்க லேடியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாத வருமானம் இருக்கும், அதை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாத வருமானம் இல்லைனாக்கா இந்த இடத்துல என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே விடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இது என்டர் பண்ணல. உங்களுக்கு எவ்வளோ என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா மாத வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 4000 என்டர் பண்ணணும். அதேமாதிரி வருஷத்துக்கு குடும்ப வருமானம் வந்து 72,000 இருந்தாக்கா அவங்க வந்து இந்த அரிசி கார்டு கழிச்சுப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து இந்த மாத வருமானம் எவ்வளோன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 72,000 நீங்கள் போட்டீங்கன்னாவே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஐடி இருந்தாக்கா என்டர் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற எண்ணை என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ மற்ற ஆவணங்கள்ன்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் கேட்டுருவாங்க. ஸோ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல சூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் முன்னாடியே. ஸ்கேன் பண்ண உடனே இந்த மாதிரி நீ கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கேன் பண்ண ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா அப்லோட் ஆன அப்புறம் பதிவேற்று என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறமா இந்த இடத்துல உறுப்பினர் விவரம் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன அப்புறமா திரும்பவும் உறுப்பினர் சேர்க்க உங்க வீட்டில் திரும்ப யாராவது உங்களுடைய பசங்களோ மனைவி அவங்களுடைய பேர்களை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய பெயர்கள் அனைத்தையுமே திரும்ப என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏன் எனக்கு இந்த ஆப்ஷன் வரலனாக்கா நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோ சொல்லித்தரேன், அதனால் நான் எதுவுமே ஃபில் பண்ணல. அதனால தான் இந்த உறுப்பினர் விவரம் சேவின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ணால் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லும், அதனால தான் கிளிக் பண்ணல. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அட்டை தேர்வு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த அட்டை வேணும் உங்களுக்குன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கம்ப்ளீட் கார்டு பண்டமில்ல அட்டை ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி அட்டை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் அட்டை இருக்குது. அதுக்கப்புறமா மற்றவைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ இதில் மூணில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை தான் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அரிசி அட்டைன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்த அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல குடியிருப்பு சான்று போட்டிருப்பாங்க. குடியிருப்பு சான்றுனா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கலாம். ஆதார் கார்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இல்லைனா மின்சார கட்டணம் அந்த பில்லுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம், அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட வந்து குடிசை வரி, அதாவது வீட்டு வரி இருந்தாக்கா அதை கூட நீங்கள் அப்ளோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது உங்களுக்கு இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உடனே அப்லோட் ஆகிடும். ஸோ ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து PDF ஃபைலாக அப்லோட் பண்ணும். ஸோ மெயினாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் இந்த ப்ரூஃப்காக சப்மிட் பண்ணுற ஃபைல் எல்லாமே 1 MB இருக்கணும். 1 MB மேலே இருந்தாக்கா சப்போர்ட் ஆகாது. அந்த ஃபோட்டோ மட்டும்தான் 5 MB இருக்கணும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே 1 MB இருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க கரெக்டாக. ஸோ இந்த ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா PNG,
ஜிப் ஃபைல் அப்புறம் ஜேபிஜெக் இந்த ஃபைலில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியாக இருக்கும். ஸோ வேறு எதுவுமே சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுதான் அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. ஒன் எம்பிக்கு மேலே இருந்தாக்கா சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் அந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்து எந்த லைன் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ண அப்புறமா பதிவேற்றுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே பதிவேற்றம் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எரிவாயு இணைப்பு பற்றி விவரங்கள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குதான்ற ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணினா ஒரு பாக்ஸ் ஒன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், அதாவது உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் யார் பெயரில் இருக்கும் வீட்டிலன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க யார் பேரில் இருக்குது இணைப்புன்றத. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டான்றதை இணைப்பு ஒன்று ரெண்டுன்றதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை எண்ணெய் நிறுவனம், அந்த எண்ணெய் நிறுவனம் எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நோனே கொடுத்துங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இல்லை, அதனால் திரும்பவும் இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுறேன். ஸோ எடுத்து விட்ட உடனே இது போயிடும். ஸோ நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, அது கிளிக் தேவைன்னா அது கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குனாக்கா இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் என்னன்னா உங்களுக்கு வந்து மண்ணை வராது, அவ்வளோதான். மண்ணு வேணும்னு நினச்சிங்கனாக்கா இது கிளிக் பண்ண விடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த கீழே பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பதிவு செய்யிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா உங்களுடைய டேட்டா எல்லாமே பதிவாயிடும். பதிவான அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு விண்ணப்ப படிவத்துக்கான ஒரு எண் கொடுப்பாங்க. அந்த ஐடி, அந்த ஐடி எண்ணை வச்சு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் என்ன சுச்சுவேஷன் இருக்குது, உங்களுடைய கார்டு வந்து எப்போ வரும்ன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுடைய கார்டு ப்ராசஸிங் நடக்கும். உங்களுக்கு வந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து வீடு தேடி வரும், இல்லைனா இசேவை மையத்து போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணலனாக்கா நான் வந்து டெமோலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணலை, அதனால தான் நான் வந்து இதை நான் இந்த பதிவு என்ற ஆப்ஷனை கொடுக்கல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வீடியோ கீழே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேட் பண்ணுங்கள். சேட் பண்ணிங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுப்பேன். எந்த ஒரு பைசாவும் தேவையில்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க புதுசாக ரேஷன் கார்டு வேணுன்றவங்கலாம் போயிட்டு ப்ரோஜன் நேரில் கொடுத்து அனாவசியமாக காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோஜன் கிட்டத்தட்ட 500 கிட்ட வசூல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துறேன், 1000 செலவாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. ஸோ சிம்பிளாக உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்களாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி தெரியலனாக்கா சேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் தேவைன்னா அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு பயன்படுன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல் இருக்குது, தேவைன்றவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.